பாப்பு கவனிக்கண்ண. கீழ் காணும் தசம எண்களை கொடுக்கப்பட்ட இடம் மதிப்பிற்கு முழுதாக்குக. தசம புள்ளிகளை கொண்டு எழுதப்பட்ட எண்கள் ரெண்டு பகுதியா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஒன்னு முழு எண் பகுதி, இன்னொன்னு என்னது தசம பகுதி. புள்ளிக்கு அப்புறம் எழுதுறதெல்லாம் தசம பகுதி, புள்ளிக்கு முன்னாடி வந்திருக்கிறது என்னது முழு எண் பகுதி. சரியாடா கண்ணா? இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, 5.992க்கு 1/10 இடம். புரியுதா? 1/10. இதுல முத எது 1/10, எது 1/100 தெரியணும். நீங்க பாருங்க, இப்ப பாருங்க, இந்த புள்ளி இருக்கா, இத தசம புள்ளி. இது வந்து 1, 10, 100, 1000 போடும். இங்க என்ன வரும்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இந்த புள்ளிக்கு வரக்கூடிய முதல் இலக்கம் என்னன்னா 1/10. இது என்னடி கண்ணு? 1/10. இது என்னது? 1/100. இது என்னது? 1/100. அடுத்தது 1/1000. புரிஞ்சுது அடி கண்ணு? ரைட்டா? இப்ப இதை என்ன பண்ணணும் அப்படின்றத பாருங்க. இப்ப 1/10, அப்ப எந்த இடம் இது? புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு இடம் தான் வரணும். அதே மாதிரி புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் இலக்கங்கள், மொத்த எண்கள் கிடையாது, இது இலக்கங்கள். அப்ப ஒரே ஒரு இது, இதுதான் 1/10 இல்லையா? இதுதான் என்னது? 1/10. அதனால இதுக்கு இருக்கக்கூடிய அடுத்த எண்ண பாருங்க. இது என்ன இருக்குது? 5 விட அதிகமாக இருக்குது. அப்ப இத 1 மாத்தி இந்த 1 எதோட கூட்டிக்கணும்? இந்த 9 கூட்டிக்கணும். புரியுதுங்களா? இப்ப 5 இங்க என்ன இருக்குது? 9, 9 இருக்கு. இந்த 9 என்ன ஆகுதுன்னா 1 மாறி இந்த 9 கூட்டுறோம். அப்ப என்னவா மாறும்? 10. அப்ப 10 போது இங்க என்ன போட்டுக்கணும்? 0. இங்க என்ன போட்டுக்கணும்? 1. இந்த 1, 5 என்ன பண்ணணும்? கூட்டணும். அப்ப என்ன வரும்? 6.0. இதனுடைய விடை என்னடிக்கண்ணு? 6.0. 1/10 இடம். சரி அடிக்கண்ணு? அடுத்த என்னது? 100. அப்ப என்னது? இது 1/10. இதுதான் என்னது? 100. அப்ப அண்டர்லைன் பண்ணிக்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கம் செக் பண்ணணும். 5 மேலேயே இருந்தா அது 1 மாறும். அப்ப இது 5 இருக்குது. அப்ப என்ன ஆகும்? இது 1 மாறி எதோட கூட்டணும்? 0 கூட்டணும். இந்த 5 என்ன ஆகுது? 1 மாறி இந்த 0 கூட்டணும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 21.8. இந்த 0 கூட்டும் போது என்னது? 1. அப்ப 21.81. புரியுதடி கண்ணு? அடுத்தது 1/1000 இடம். 1/10, 100/1, 1/1000. 1/1000ன்றது என்ன? இங்க 1 இருக்குது இல்ல, அதுதான். அதுக்கு அடுத்து வரக்கூடிய இலக்கம் 5 விட குறைவு. அப்ப இதை அப்படியே அடிச்சு விட்டுருங்க. அடிச்சுட்டு இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். 35.0001. ரைட் அடிக்கண்ண? புரியுதாடா கண்ணா? அடுத்தது கீழ்காணும் தசம எண்களை ஒரு தசம இட திருத்தமாக. இந்த வார்த்தை பாரு, ஒரு தசம இடம். அப்ப தசம புள்ளியை அடுத்து எத்தனை இலக்கம் இருக்கணும்? ஒரே ஒரு இலக்கம் தான் இருக்கணும், ஒரு ஸ்தானம் தான் இருக்கணும். புரியுதுங்களா? இதுதான். இப்போ புள்ளியை அடுத்து 1, புள்ளியை அடுத்து முதல் இலக்கம். சரியா? இப்ப இதுக்கு அடுத்த இலக்கத்தை பாருங்க. 7 என்னது? 5 விட பெரியது. அப்ப இது என்னாகணும்? இந்த 3, 4 1 அதிகரிக்கும். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 123.3 என்னவா மாறணும்? 4. ஏன்னா இங்க கூட்டல் கூட்டல்னு சொல்லிட்டனால கொஞ்சம் கத்துக்கணும். புரியுதா? 5 விட அதிகமாகவும் இருந்தா இந்த இலக்கத்தோட எத்தனை அதிகரிக்கணும்? 1 அதிகரிக்கணும். அடுத்தது அதே மாதிரி இங்க என்ன வரும்? அடுத்தது 5 விட அதிகமா இருக்குது. அப்ப இந்த 9 விட எவ்வளவு அதிகரிக்கணும்? 1 அதிகரிக்கணும். இப்போ 9 + 1 என்னாகும்? 10. அப்ப 0. அடுத்து என்ன வைக்கணும்? தசம புள்ளி வச்சு
இங்க என்ன ஆகும்? ஒன்னு அதிகரிக்கும். பத்தொன்பதோட ஒன்னு அதிகரிச்சா எவ்வளவு? இருபது. அப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? 20.0. ஏன்னா ஒரு தசம இடம். அடுத்தது 5 இல்லையா, ஒரு தசம இடம். அடுத்த என்ன பாருங்க, 4. ஆனா 4 தொடர்ந்து இன்னொரு இலக்கம் இருக்குது. 4 தொடர்ந்து இன்னொரு இலக்கம் இருக்கு. இப்ப இது மட்டும் இருந்திருந்தா அடிச்சு விட்டுருப்போம். இதுக்கு அடுத்த இலக்கத்தை நீ பார்க்கணும். இது என்ன இருக்குது? 5 விட அதிகமாக உள்ளது. அப்ப இந்த 4 இருக்கிறது என்னவா மாறும்? 5 மாறும், 1 அதிகரிக்கும். இப்ப மறுபடி கம்பேர் பண்ணணும். இதை என்ன பண்ணணும்? நீ மறுபடி பார்க்கணும். ஏன்னா ஒன்றாம் இட திருத்தம் தான், ஒரு தசம இட திருத்தம். ஒன்றாம் இடம் ஒரு தசம இடம், ரைட்டா? அப்ப இது என்ன இருக்குது? 5 இருக்குதா? அப்ப இந்த 5 என்னவா மாறிடணும் நமக்கு? 6 மாறும். புரியுதுங்களா? அப்ப இது என்னவா மாறும் நமக்கு? 910.6. 5 என்ன ஆகும்? 1 அதிகரிக்கும். இதுல புரியுது அடிக்கணும். அப்ப இதனோட ஆன்சர் என்ன? 910.6. அடுத்ததுராகண்ணா, கீழ்காணும் தசம எண்களை இரு தசம இட திருத்தமாக. இரு, அப்ப புள்ளிய அடுத்து எப்படி இருக்கணும்? 2 இருக்கணும். 1 2 1 2 1 2. இப்ப அடுத்த என்ன பாருங்க? 5. அப்ப இந்த 5 என்ன ஆகணும்? 6 ஆறு. 87.76. ஏண்டாக்கண்ணா இங்க 5 வந்திருக்குது. அப்ப இந்த 5 நம்ம என்னவா பண்ணிக்கணும்? 1 போட்டு இந்த 5 நம்ம கூட்டிக்கிட்டோம். 1 அதிகரிக்கணும். 5 அதற்கு மேலேயே இருந்தா. அடுத்த பாருங்க, 1 1 அடுத்து என்ன இருக்குது? 3 இருக்கு. அப்ப இந்த 3 விட்டுட்டா இது ஆன்சர், 301.51. அடுத்தது 9 அடுத்து என்ன வந்திருக்குது? 7. 5 விட அதிகம். அப்ப 9 என்னவா மாறும்? 10. அப்ப என்ன வரும் இங்க? 1. மறுபடி இந்த இடம் என்னது? 10. அடுத்து என்னது? புள்ளி. மறுபடி இந்த இடம் என்ன ஆகணும்? 1. 79.1 80. அப்ப 80.00. சரியா டிகண்ணு? புரியுதாடா கண்ணா? அடுத்தது, கீழ்காணும் தசம எண்களை 3 தசம இட திருத்தமாக. 3 எத்தனை தசம இடம்? 1 2 3. புள்ளியை அடுத்து 1 2 3. புரியுதா? 1 2 3. இப்ப பூஜ்யத்தை அடுத்து வரக்கூடிய இலக்கம் என்ன இருக்கு? 5 விட குறைவு. அப்ப இது ஆன்சர், 24.400. ஏன்னா 3 தசம இட திருத்தமாகன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது 4 அடுத்து என்ன வந்திருக்குது? 5. அப்ப இந்த 4 என்னவா மாறும்? 5 மாறும். புரியுதுங்களா? ரைட்டா? அப்ப 1251.235. புரியறதுக்காக நான் இங்க இறக்கி எழுதிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது 2 அடுத்து 0. அடுத்து ஒரு இலக்கம் வருது, தயவு செய்து அதை பார்த்துட்டு அப்புறம் டிசைட் பண்ணும். புரியுதா? அதை பார்த்துட்டு தான் நீ முடிவு பண்ணும். இப்ப இது என்னது? 5 விட குறைவு. அப்ப இதுவும் போயிடும், இங்க கன்வெர்ட் ஆகல. இது வந்து ஒன்னா மாறல, இது அடிச்சிட்டோம். அப்ப இதையும் அடிச்சிட்டோம். அப்ப ஆன்சர் என்ன? 61.002. புரியுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? கரெக்டா பொறுமையா செய்யும்.